ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2012 ரிலீஸ் ஆன ஹெல்ப்லெஸ் என்ற கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் படத்தோட கதையை பற்றி சொல்ல போகிறதில்ல, நீங்கள் டைரெக்டாக படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பெஷலான டேன்னு ஒன்று இருக்கும்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிறந்த நாள், சில பேருக்கு கல்யாண நாள் அப்படின்னு இருக்கும்ல. அதே மாதிரி இன்றைக்கி என்னோட ஸ்பெஷலான டே ஏன்னு கேட்குறீங்களா? நான்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன், இப்போவும் அங்கே தான் இருக்கேன். அது வேறு பிரச்சனை. பட் இப்போ நான் பேசுகிறத கேட்குறதுக்கு அட்லீஸ்ட் 10 பேராச்சும் இருக்காங்க. நான் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதா அவங்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஒன்று சாதிச்சுட்டடா மகேஷா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஃபீலு. இப்போது எனக்கு இருக்க ஃபீலுக்கு விதை போட்டது இந்த நாள் தான். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால் இதே நாளான August 24 அன்னைக்கு தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஆரம்பிச்சது இப்போ இங்கே இப்படி வந்து நிற்கிது. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் 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 மட்டும்தான். ஸோ 2வது வருஷத்தை தாண்டி 3வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிற சேனலுக்கு உங்களோட வாழ்த்துக்களும், எப்பவும் போல் இனிமேலும் உங்களோட ஆதரவை தரணும்னு கேட்டுக்கிட்டு அதோட மொக்கையை முடிச்சுட்டு டைரெக்டாக படத்துக்குள்ளே போயிடுறேன். படத்தை ஓப்பன் பண்ணால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிற ஒரு காதல் ஜோடிகளை காட்டுறாங்க. எப்பவும் போல் அவங்களோட பேரை நம்ம ஹீரோ ஹீரோயின் வச்சுப்போம். ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணுன்றதுக்காக ஹீரோயினை கூட்டிக்கிட்டு காரில் போயிட்டு இருக்க, ஹீரோயினோட மூஞ்சி பார்க்கவே டல்லாக இருக்குது. ஏன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயினை பிடிக்குமா பிடிக்காதான்ற கவலை ஹீரோயினுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ, ஏமா எங்கள் அம்மாவோட கேரக்டர் பற்றி எனக்கு தெரியாதா, அவங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே பிடிச்சிரும், எதுக்கு தேவையில்லாமல் கவலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு ஒரு இடத்துல காரை நிறுத்துறாரு. வெளியே ஜோராக மழை வந்துட்டு இருக்கு. எதுக்கு ஹீரோயினை வேற வெளியே கூட்டி அவளை வேற மழையில் நனைய வச்சுக்கிட்டு, ஸோ நீ கார்லேயே இருமா நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு ஹீரோ மட்டும் தனியாக கடைக்குள்ளே போக, காரில் உட்காந்துருந்த ஹீரோயினுக்கு யார்கிட்ட இருந்தோ ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பேசினா அடுத்த செகண்டே ஹீரோயினோட மூஞ்சில் ஒரு கலவரம்மா. அப்படியே சீனை கட் பண்ணான். கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போன ஹீரோ மறுபடியும் காருக்கிட்ட வந்தா காருக்குள்ளே உக்காந்துருந்த ஹீரோயினை காணோம். வெளியே ஜோராக மழை வந்துட்டு இருக்கு, கொடையும் காருக்குள்ளே தான் இருக்குது. கொடையை எடுக்காமல் எங்கே போனாவ அப்படின்ற பதட்டத்தில் திரும்ப திரும்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஃபோனோ நாட் ரீச்சபிள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ மழையிலேயே ஹீரோவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. எங்கடா போனாவன்னு ஹீரோயினை தேடிட்டு இருக்க, அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். இவரே பாவம் காதலியை காணோம்னு தெரியிட்டு இருக்காரு. இந்த டைமில் ஃபோன் அட்டன் பண்ணலாம் பதில் சொல்ல முடியுமா? ஸோ அப்புறமா பேசிக்கலாம்னு காலை கட் பண்ணிவிட்டு இவர் இருந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஹீரோயினை தேடிக்கிட்டு கடைசியாக லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகும்போது ஹீரோயின் அவளோட தலையில் போட்டிருந்த ஹேர் கிளிப் கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படி ஒரு நிலைமையில் கொடையை கூட எடுக்காமல் ஹீரோயின் மழையில் வரணுன்ற அவசியமே இல்லை. அதையும் தாண்டி அப்படியே அவள் வெளியே வந்திருந்தாலும் அவளோட ஹேர் கிளிப் கீழே விழுந்ததை கூட கண்டுக்காம, அப்படி என்ன அவளுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டு? அவள் ஃபோன் வேற நாட் ரீச்சபிள். ஸோ ஹீரோவுக்கோ பயம் உச்சத்துக்கு ஏறிடுது. அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க, சரிங்க காணாமல் போனது யாரே என்ன எதுக்காக நீங்கள் காரில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் கேட்டு வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் இந்த கேஸை பற்றின தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஹீரோவை இங்கேருந்து அனுப்பிவிட, ஹீரோவும் எப்படியாச்சும் அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு முட்டி மோதி பார்க்குறாரு. தாலி கட்டினோன்னா குழந்தை பிறந்துருமா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும்ல. ஸோ நீங்கள் போங்க, தகவல் தெரிஞ்சால் சொல்கிறோம்னு ஹீரோவை அனுப்பிவிட, ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் அவரோட அப்பா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அந்த ஆள் சரியான எம்டனாக இருப்பான் போல, எங்கே அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லி அந்த ஆள் கற்று கற்றுன்னு கத்த போகிறான்னு விஷயத்தை மூடி மறைச்ச ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போனான். வீட்டில் இருந்த ஹீரோயினோட திங்ஸையே காணோம். வீடே களைஞ்சி போய் கிடக்கு. என்னடா இதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கேப்லேயே ஹீரோயின் காணாமல் போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் பண்ணால, அவன் திரும்பவும் ஹீரோவுக்கு கால் பண்ணி உன்னை டைரெக்டாக மீட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோவும் அவங்ககிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டா, டே உன் பொண்டாட்டிக்கு கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்டிருந்தல்ல, அதை அப்ளை பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன்டா. உன் பொண்டாட்டி மேலே ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வாங்கி பில்லு கட்டாத கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இதை பற்றி கேட்கலான்னு தான் நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணேன். நான் அந்த விஷயத்தை சொன்னதுமே அவள் காலை கட் பண்ணிட்டாடா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஸோ ஹீரோயின் காரில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணது இந்த ஃப்ரெண்டு தான். இப்போ இந்த ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட விஷயத்தை சொன்னதும், அட பேன் வேர்ல்டு பைத்தியம், எதுவாக இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதான்டா, அவகிட்ட எதுக்கிட்டா சொன்னேன் அப்படின்னு ஃப்ரெண்டை திட்டி தீத்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிரெடிட் கார்டு பில்லு கட்டாமல் ஏமாத்தினால அந்த ஃபைலை கேட்டு வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போய் அங்கே ஹீரோயின் வந்தாளான்னு விசாரிக்கிறாரு. ஹீரோயின் எப்போ கார்லேருந்து மிஸ் ஆனாலோ அப்பையிலேருந்து வேலைக்கு வரவே இல்லை. சரி அவளோட திங்ஸை போய் பார்ப்போம்னு அவளோட டேபிளுக்கு போனால் அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. கூடவே கேலண்டரில் இந்தந்த தேதிக்கு இந்தந்த வேலை செய்யணுமா அப்படின்னு ஹீரோயின் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு
இதுல எந்த க்ளூவும் கிடைக்காததுனால ஹீரோயின் வேலைக்கு சேரும்பொழுது அவளோட ரெசியூமை கொடுத்துருப்பாள்ல, அந்த ரெசியூமை கேட்டு வாங்கின ஹீரோ அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோ ஒரு வெட்டினரி டாக்டர் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காரு. கிளினிக்ல உட்காந்து ரெசியூம்ல இதுக்கு முன்னால ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சாலும் அந்தந்த கம்பெனிக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சாலான்னு கேட்டா வர ஒவ்வொரு பதிலும் ஹீரோவுக்கு ட்விஸ்ட்டை தான் தருது. ஒன்று, அப்படி ஒரு பொண்ணு எங்கள் ஆஃபீஸில் வேலையே செய்யலைன்னு சொல்கிறாங்க. இல்லைனா எந்த வருஷத்தில் ஹீரோயின் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத நோட் பண்ணியிருக்காலோ அந்த வருஷத்தில் அந்த கம்பெனியே ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோ ஷாக்கின் உச்சத்தில் இருக்கும் பொழுது இதை பக்கத்துலேயே நின்று கேட்டுட்டு இருந்த நர்ஸு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ரெசியூமில் ஹீரோயின் மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜுக்கு கால் பண்ணி, எங்கண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்டுங்க, கொஞ்ச நாளாக அவளுக்கு எனக்கும் கான்டாக்ட் கட் ஆகிடுச்சு, இப்போ நான் அவளை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணி ஆகணும், ஸோ அவளோட வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு நர்ஸு விசாரிக்க, காலேஜில் ஹீரோயின் எந்த அட்ரஸை கொடுத்தாலும் அந்த அட்ரஸை நர்ஸ் வாங்கி ஹீரோக்கிட்ட கொடுக்குறான். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் மேலே கிரெடிட் கார்டு பில்லு கட்டலன்னு கேஸ் ஃபைல் ஆச்சு இல்லை, இது சம்மந்தமாக விசாரிக்கலாம்னு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போய் ஹீரோ ஹீரோயினை பற்றி விசாரிக்க, ஆமாங்க சில பல வருஷத்துக்கு முன்னால் ஹீரோயின் அவங்களோட கிரெடிட் கார்டை லிமிட்டு மீறி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான், அதாவது December 2008, இப்போ படம் நடந்துட்டு இருக்கிறது 2011, December 2008 ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டதாகவும் அவங்க மேலே போடப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்ணுறதுக்காகவும் ஹீரோயின் நீங்கள் வந்ததா சொன்ன மேனேஜர் அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பாலிசியை கிளைம் பண்ண வரும்போது ஹீரோயின் எழுதின ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஹீரோக்கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம பெரிய ட்விஸ்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கையெழுத்தும் ஹீரோயினோட ஆஃபீஸில் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுருந்தாள்ல அந்த கையெழுத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னங்க இதுன்னு ஹீரோ விசாரித்தா மேனேஜர் ஹீரோயினோட ஃபைல் எடுக்கிறாரு. கொன்னியா அங்கே வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. மேனேஜர் ஃபைலில் காட்டுற பொண்ணோட ஃபோட்டோவும் ஹீரோயினோட ஃபோட்டோவும் வேற வேறையாக இருக்குது, பட் பேரு ஐடென்டி கார்டில் இருக்க நம்பர்னு இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஒரே ஐடி கார்டு நம்பரை கவர்மெண்ட் எப்படி ரெண்டு பேருக்கு இஷ்யூ பண்ணோ? பண்ணாது. ஸோ எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு மண்டை காஞ்ச ஹீரோ இந்த விஷயத்த நல்லா மாஞ்சா போட்ட மஃப்ளர் மாதிரி இருப்பான்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன் அவங்கிட்ட சொல்ல, டேய் நீ கட்டிக்க போகிற பொண்ணு சரியான 420 இருக்கும் போல, சனியை ஒழிஞ்சதுன்னு விட்டு தள்ளு, தேவையில்லாமல் அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, எப்படியோ நீ கிரெடிட் கார்டை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால் உண்மை தெரிஞ்சு போச்சு, அதோட நிம்மதியாருன்னு ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. தலைவன் லஞ்சம் வாங்கின காரணத்துக்காக போலீஸ் வேலையிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக எக்ஸ் போலீஸோட ஃப்ரெண்டான இன்னொரு போலீஸ் ஒரு உயர் அதிகாரிகிட்ட வேலை சம்மந்தமாக பேச, ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் வேலை வாங்கி கொடுக்க முடியும்னு உயர் அதிகாரி சொல்லிடுறாரு. அவ்வளோ பணத்துக்கு எக்ஸ் போலீஸ் எங்கே போவார்? இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்தாலே பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டுருக்காப்பில், இந்த நிலமையில் அவ்வளோ அமௌண்ட்டு ரெடி பண்ணுறதுலாம் நடக்காத காரியம். ஸோ உயர் அதிகாரி அனுப்பி விட்டுட்டு, பங்கு இதெல்லாம் செட் ஆகாத பங்கு, அவ்வளோ பணம் எனக்கு யார் பங்கு தருவா, நீ வேறு எங்கே கூட்டிகிட்டு வந்து கோத்து விடுறப்பாரு, ஆலா உட்ரா டேய் அப்படின்னு ஃப்ரெண்டு காப்பு கிட்ட கோபமாக பேசிட்டு எக்ஸ் போலீஸ் கிளம்பி போக, இந்த பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸுக்கு போன ஹீரோ அவளோட திங்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குறாரு. அதே சமயம் ஹீரோவோட கிளினிக்கு ஒரு லேடி பப்பியை தூக்கிட்டு வராங்க. இவங்க பப்பியோட அம்மாவாகவே மாறிட்டதுனால இவங்க பேரை நம்ம பப்பி மாம்னு வச்சுப்போம். இவங்க கிளினிக்கோட ரெகுலர் கஸ்டமர். இப்போ கிளினிக்கு வந்த பப்பி மாம் நர்ஸுக்கிட்ட பேசிட்டு இருக்க, கிளினிக்கு வந்த ஹீரோவோட முகமுழுக்க வாடி இருக்கு. ஏன்னா எங்கடா போனா ஹீரோயின் அப்படின்ற கேள்வி தான் திரும்ப திரும்ப ஹீரோவோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹீரோயினை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுன்றதுக்காக ஹீரோ தான் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு தான் எக்ஸ் போலீஸ். எக்ஸ் போலீஸுக்கிட்ட ஹீரோயின் எப்படி காணாமல் போனா, அதுக்கப்புறம் ஹீரோயினோட பேரில் வேற ஒரு பொண்ணு இருந்திருக்கா இப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஹீரோ சொல்ல, முதல்ல எக்ஸ் போலீஸ் தலையில் அடிச்சுக்கிறான். ஏன்னா அவனோட நிலமை அந்த மாதிரி. ஹீரோ திரும்ப திரும்ப ப்ளீஸ்ரா ஹெல்ப் பண்ணுறா, நான் பணம் கூட தரேனான்னு கேட்டதுனால, சரி ஃப்ரெண்டாக போயிட்ட பண்ணி தொலைகிறேன், பட் கண்டிப்பாக எனக்கு பணம் வேணும், பணம் இல்லாமல் நான் இதை பண்ணவே மாட்டேன்னு எக்ஸ் போலீஸ் ஹீரோ கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு தன்னோட முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனில் கால் எடுத்து வைக்கிறாரு. ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அங்கே கலைஞ்சு போய் கிடக்கிற பொருள் இது எல்லாத்தையும் பார்த்த எக்ஸ் போலீஸ், வீட்டில் ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்னு தேட, ஒன்றுமே இல்லை. வீடே வழிச்சு நக்கின மாதிரி இருக்குது. எக்ஸ் போலீஸ் வீட்டுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமிங்கில் ஆரம்பத்தில் காணாமல் போன ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் என்னென்ன தகுதிதான் வேலை பண்ணான்ற ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு பிட்டு பிட்டாக காட்டுறாங்க. வீட்டில் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கக்கூடாது, அவளை பற்றின எந்த வித அடையாளமும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் பரபரப்பாக வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கா. இதை பார்த்து முடிச்சு எக்ஸ் போலீஸ் அடுத்தது ஹீரோவோட கிளினிக்கு போய் அங்கேருந்தான் நர்ஸுக்கிட்ட ஹீரோயின் உங்ககிட்டலாம் பேசுவாள்ல, அப்படி பேசுகிறப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ
இல்லை அவள் பிறந்த ஊரை பற்றியோ வளர்ந்த ஊரை பற்றியோ இல்லை ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வாங்கிட்டு சொல்லியிருக்காளான்னு விசாரிக்க ஹீரோயின் அப்படிப்பட்ட எந்த டீட்டெயிலையுமே நர்ஸுக்கிட்ட சொன்னதே இல்லைன்னு நர்ஸு சொல்லிடுறான். ஆக ஹீரோயின் யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, அவ்வளோ ஏன் ஹீரோயினோட ஒரிஜினல் பேரு கூட என்னன்னு தெரியல. தான் யாருன்ற அடையாளத்தை மறைச்சு ஹீரோயின் வேற ஒரு பொண்ணோட ஐடி கார்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்றத கண்டுபிடிச்ச எக்ஸ் போலீஸ், சரி அந்த பொண்ணு யாருடான்னு தேன்னா அந்த பொண்ணையும் ஆளை காணும். முதல்ல அந்த பொண்ணு யாரு, அவ எங்க வாழ்ந்தா, எங்க பிறந்தா, இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்துருவான்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்கரேட் பண்ண தேவாங்க மாதிரியே ஒருத்தவங்க சுத்திட்டு இருப்பான்ல ஃப்ரெண்டுக்கா, அப்ப அவ மூலியமா ஹீரோயின் எந்த பொண்ணோட ஐடி கார்டு யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவளோட டீட்டெயிலை எக்ஸ் போலீஸ் கேட்டு வாங்க, இன்னைக்கு வேற ஸ்பெஷல் டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த பேர் வைக்கலன்னா நல்லா இருக்காது இல்ல, ஸோ அந்த பொண்ணோட பேரை நம்ம ஒயிட்டின்னு வச்சுப்போம். ஒயிட்டி காணாம போறதுக்கு முன்னால கடைசியாக எந்த அட்ரஸ்ல தங்கியிருந்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸுக்காப் வீட்டு ஓனர்கிட்ட விசாரிக்க, ஆமாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு தங்கியிருந்தா, திடீர்னு நான் வீட்டை காலி பண்ண போறேன் அப்படின்னு கொடுத்த அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு பாக்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனான், இதை தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த பாக்ஸ் இதுதான்னு இது வரைக்கும் வீட்டு ஓனர் பாக்ஸை ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த பாக்ஸை இப்போ எடுத்து எக்ஸு காப் கிட்ட கொடுக்க, முதல்ல இங்கே தங்கியிருந்த பொண்ணு யாருன்றதை தெரிஞ்சுப்போம்னு எக்ஸு போலீஸ் அவர்கிட்ட இருக்க ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்து இந்த பொண்ணாக இங்கே தங்கியிருந்தா நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்க, சத்தியமா இல்லைங்க இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீட்டில் தங்கியிருந்தது ஒயிட்டி. இதை கன்ஃபார்ம் பண்ண எக்ஸ் போலீஸ் வீட்டுக்கு வந்து ஓனர் கொடுத்த பாக்ஸை பிரிக்க, பாக்ஸில் 2 ஆயின்மெண்ட் இருக்குது, கூடவே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒயிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்குண்டான ரெசிப்டையும் எக்ஸ் போலீஸ் பார்க்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒயிட்டியை பற்றி விசாரிச்சா, ஆமாங்க கரெக்டாக 2008 ஜூலை 2 ஆகஸ்ட் ஒயிட்டின்னு ஒரு பொண்ணு இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷனை வச்சு என்ன ஆயிருக்கும்ன்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட எக்ஸ் போலீஸ் அடுத்த நாள் ஹீரோகிட்ட போய், இங்கே பாருப்பா உன்னோட காதலி இருக்கா இல்லை, அவள் ஒயிட்டின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த அடையாளத்தை திருடி அதுலேயே இவ குழப்ப ஓட்டியிருக்கான். எப்படி சொல்கிறேன்னா, நான் விசாரித்த வரைக்கும் 2009 மார்ச் மாதம் ஒயிட்டி காணாமல் போயிருக்கா, அவள் காணாமல் போன அடுத்த 2வது மாதமான மே மாதத்தில் காணாமல் போன ஒயிட்டியோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி, அதாவது காணாமல் போன ஒயிட்டியோட ஐடி கார்டில் ஒயிட்டியோட ஃபோட்டோவுக்கு பதில் தான் ஃபோட்டோவை போட்டுக்கிட்ட ஹீரோயினை இந்த ஐடி கார்டை வச்சு வேற ஒரு இடத்துல வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன அர்த்தம், ஹீரோயின் ஒயிட்டியை கன்ஃபார்ம் போட்டு தான் தள்ளியிருக்கணும்னு எக்ஸ் போலீஸ் சொல்ல, இதில் ஹீரோவுக்கு உடன்பாடே இல்லை, எப்படி நீ எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவ தான் கொலகாரின்னு சொல்கிற, இதெல்லாம் செல்லாது, முதல்ல ஹீரோயின் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடி, அப்புறம் மீதியை பேசிக்கலாம்னு வெறிகொண்டு கத்துன ஹீரோ வீட்டுக்கு போய் முதல்ல ஹீரோயினை எப்போ பார்த்தாரோ அந்த மலரும் நினைவுகளெல்லாம் யோசிச்சு, சே இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, ஒருவேளை எக்ஸ் போலீஸ் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோடு இருக்க, சரி எக்ஸ் போலீஸ் ஒரு பக்கம் பண்ணுறதை பண்ணட்டும், இன்னொரு பக்கம் நமக்கு தோன்றதை நம்ம பண்ணுவோம்னு யோசிச்ச ஹீரோ எக்ஸ் போலீஸ்கிட்ட விஷயத்தையே சொல்லாமல் ஒரு சீனில் நர்ஸு ஹீரோயின் படித்த காலேஜுக்கு கால் பண்ணி ஹீரோயினோட ஒரிஜினல் அட்ரஸ் வாங்கியிருப்பாள்ல, ஆக்சுவலாக அது ஒயிட்டியோட ஒரிஜினல் வீட்டு அட்ரஸ், ஹீரோயின் அதை ஃபேக்காக யூஸ் பண்ணியிருக்கா. அந்த அட்ரஸுக்கு தன்னந்தனிமையிலேயே கிளம்பி போன ஹீரோ ஒயிட்டியோட பேரான காங்குன்ற பேரை சொல்லி விசாரிக்கிறாரு, ஐடி கார்டில் இருந்த பேர் இதுதான், ஸோ ஹீரோயினும் அதே பேரை தானே யூஸ் பண்ணியிருப்பா. அந்த பேரை சொல்லி ஹீரோ விசாரிக்க, ஒரு 2 ஆண்டிங்களுக்கு தெரியும் போல அந்த பொண்ணை பற்றி, பட் ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லாமல், இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு 2 ஆண்டிஸும் ஹீரோவை பேசி அனுப்பிவிட, சரி பக்கத்து வீட்டில் விசாரிக்கலாமே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போன ஹீரோ கதவை ரொம்ப நேரமாக தட்டுறாரு, உள்ளேருந்து யாருமே வர மாதிரி தெரியலை, இதெல்லாம் வேலைக்காகாதரா இப்போ சமணம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ கார் எடுக்க போகும்போது, இவ்வளோ நேரமாக ஹீரோ ஒரு வீட்டு கதவை தட்டினார் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு லேடி திருட்டுத்தனமாக ஹீரோவை எட்டி பார்க்குறா. அதோட கார் எடுக்க போன ஹீரோவை நல்லா ஆயில் மசாஜ் பண்ண ஆமை ஓடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிற ஒருத்தவன், யார் ராணி எதுக்கு காங்க தேடி வந்திருக்க, உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன அவகிட்ட சண்டை வாங்கலான்னு வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ சொல்ல வர எதையுமே கேட்காம இந்த ஆமை ஓடு ஹீரோவை தூக்கி போட்டு புழக்க, ஒரு கட்டத்தில் ஹீரோ சைக்கோவாகவே மாறிடுறாரு. இந்தாலே இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் மண்டை குடைச்சல இருக்காரு. இதில் வேற இன்னொருத்தவ வந்து டார்ச்சர் பண்ணா இந்த ஆள் என்ன பண்ணுவான், டேய் நான் யாருன்றது அப்புறம் இருக்கட்டும்டா, முதல்ல ஒயிட்டு யாரு, ஹீரோயின் யாரு, காங்குன்ற உண்மையான பேர் யாரோடது, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு பச்சை புள்ள மாதிரி ரோட்டில் அழுது புலம்ப, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு திருட்டுத்தனமாக ஹீரோ வெட்டி பார்த்தால, அவளோட புருஷன்தான் இந்த ஆமை ஓடு, அவள் ஹீரோவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, சாரிங்க ஒயிட்டி பேங்க்ல அதிகமாக கடன் வாங்கியிருந்தா, ஸோ அதை கலெக்ட் பண்ண வந்த ஆள் தான் நீங்கன்னு நினச்சிக்கிட்டு என் புருஷன் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாரு,
நானும் என் புருஷனும் ஒயிட்டியோட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவளோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவள் வேறு ஊருக்கு போய் ஃப்ரெண்டு ரூமில் தங்க போகிறதா சொன்னான். இது தான் அந்த ஃப்ரெண்டோட பேர். அவளோட நம்பரும் என்கிட்ட இருக்குது, வேணும்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்கன்ட்டு அந்த லேடி ஒயிட்டியோட ஃப்ரெண்டு நம்பரை ஹீரோக்கிட்ட கொடுக்க, இந்த பக்கம் கிளினிக்கில் இருந்த நர்ஸ் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே வேற ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறான். அது ஒரு வீட்டோட மாடல் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் 2008 ஜனவரி 15 டேட்டு போட்டிருக்கு. இதை நர்ஸு பார்த்துக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ஒயிட்டியோட சொந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த எக்ஸ் போலீஸ் ஒயிட்டியோட அம்மா எப்படி இறந்தாங்கன்றத விசாரிக்க, பனிக்காலத்தில் ஒயிட்டியோட அம்மா செம்மையாக குடிச்சிட்டு படிக்கட்டில் கீழே இறங்கி நடந்து வரும்பொழுது தவறி விழுந்து இறந்துட்டதா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே இன்னொரு ரூமரும் ஓடிட்டுருக்கு. அம்மா மேலே இருக்க இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்ணுறதுக்காக பொண்ணு தான் அம்மாவை வேணும்னே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான்னு. இதெல்லாம் கேள்விப்பட்ட எக்ஸ் போலீஸ் ஒயிட்டியோட அம்மா இறந்த இடத்துக்கு வந்து ஒயிட்டியோட அம்மாவை ஹீரோயின் தள்ளிவிடுற மாதிரி விஷுவலாக யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா ஒயிட்டிக்கு துணைன்னு இருக்க ஒரே ஆள் அவளோட அம்மா மட்டும்தான். அம்மாவை போட்டு தள்ளிட்டா தனியாக இருக்க ஒயிட்டியை என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த பாணியில் எக்ஸ் காப் யோசிச்சுட்டு இருக்க அதே இடத்துல தான் ஹீரோவும் இருக்கார். ஹீரோவை பார்த்து எக்ஸு காப்போ, டேய் சுகப்பிரசவத்தில் பிறந்த சுண்டலி அடங்கவே மாட்டல்ல, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு திட்டினதுக்கப்புறம் ஹீரோவும் எக்ஸ் போலீஸும் அங்கேருந்து கிளம்ப, அடுத்த நாள் நர்ஸ் ஒரு ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி எடுத்தால அந்த ஃபோட்டோவை ஹீரோக்கிட்ட கொடுக்குறான். உடனே ஹீரோ எக்ஸ் போலீஸை வர வச்சு இவங்களுக்கு கிடைச்ச ஃபோட்டோவை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி கட்டலாம்னு இருந்த ஒரு வீட்டோட மாடல் ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவில் எந்த கம்பெனி வீட்டை கட்டணும்னு இருந்துச்சோ அந்த கம்பெனியோட லோகோவும் இருக்குது. ஸோ நேராக அந்த கம்பெனிக்கு போன எக்ஸ் போலீஸ் ஃபோட்டோவில் இருக்க மாடல் வீட்டை பற்றி விசாரிக்கிறாரு. 2008 ஜனவரி அப்போ தான் இப்படி ஒரு வீட்டை கட்ட போகிறோம்னு கம்பெனி மாடல் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஹீரோயினை பற்றின விஷயம் தெரிகிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை. என்னடா பண்ணுறதுன்னு விரக்தியிலேயே எக்ஸ் போலீஸ் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி வர இந்த பக்கம் கிளினிக்கில் இருந்த ஹீரோ ஒரு நாயை பிரித்து பேன் பார்த்துட்டு இருக்கிறப்போ காரில் வந்த எக்ஸ் போலீஸ் காரில் ஒரு நோட்டீஸ் இருக்கிறத பார்க்குறாரு. கோலின் அப்படின்ற ஒரு பிராண்டோட நேம் எழுதியிருக்கு. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி எக்ஸ் போலீஸுக்கு ஒரு உறுத்தல். ஸோ இதை பற்றி தெரியுமான்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி எக்ஸ் போலீஸ் விசாரிக்க, இந்த ஸ்கின் லோஷன்லாம் தயாரிப்பாங்கள்ல அப்படிப்பட்ட கம்பெனி தான் அது. எக்ஸ் போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்க கேப்லேயே அந்த பிராண்டோட வேனே இவரை தாண்டி போக இதை பார்த்ததும் தான் எக்ஸ் போலீஸ்க்கு ஞாபகமே வருது. ஒயிட்டி இதுக்கு முன்னால் தங்கியிருந்த வீட்டிலேருந்து ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வந்து அதில் 2 ஆயின்மெண்ட் இருக்கிறத எக்ஸ் போலீஸ் பார்த்தார் இல்லை, அந்த ஆயின்மெண்ட்டில் இருக்க பிராண்டோட நேமு தான் இது. ஆக புதுசாக ஒரு லீடு கிடச்சிருக்கேன்னு கோலின்ன்ற கம்பெனிக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்ன எக்ஸ் போலீஸ் மேனேஜர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் பல ஃபோட்டோஸ் இருக்கிறத பார்க்குறாரு. இதுக்கு முன்னால் வேலை செஞ்சுட்டு இருந்த எம்ப்ளாயீஸ் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயீஸ்ன்னு ஒவ்வொருத்தவங்களும் அவார்டு வாங்குறப்பலாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் தான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த எக்ஸ் போலீஸுக்கு சட்டார்னு ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. ஏன்னா ஒட்டியிருந்த பல ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோவில் ஹீரோயின் இருக்கா. என்னடான மேனேஜர்கிட்ட விசாரித்தா ஹீரோயின் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கா. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஹீரோயின் எப்போ இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்தது 2008 அதே 2008 ஜூலை 2 ஆகஸ்ட் வரைக்கும் ஒயிட்டி வாலண்டியராக இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. அதாவது நம்ம பொது இடங்களுக்கு போகிறப்போ நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, எங்ககிட்ட இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, முதல்ல நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா ரெகுலர் பண்ணிக்கோங்க, எங்கள் கம்பெனிக்கு வந்து பாருங்கன்னு. அதே மாதிரி இந்த கம்பெனி கொடுத்த நோட்டீஸை பார்த்து ஒயிட்டி வாலண்டியராக இங்கே வந்திருக்கா. இவ்வளோ மாதிரியே வாலண்டியராக வந்த பல பேரோட டீட்டெயிலை சிஸ்டத்தில் டைப் பண்ணது ஹீரோயின் தான். இதோட 2008 இங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த ஹீரோயின் எனக்கு சிக் லீவ் வேணும்னு டிசம்பர் மாதம் லீவ் வாங்கிட்டு போக அதோட போனவா ஆளையே காணும். இதே டிசம்பர் மாதம்தான் ஒயிட்டியோட அம்மாவும் இறந்து போனாங்க. ஸோ எல்லாமே ஒரு கோர்வையாக வந்துருச்சுல்ல. ஹீரோயின் வேலை செஞ்சிட்டு இருந்தா அதே கம்பெனிக்கு ஒயிட்டியும் வந்திருக்கா. ஒயிட்டியோட ஒட்டுமொத்த டீட்டெயிலும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா தான், அவங்களையும் போட்டு தள்ளிட்டா ஒயிட்டியை நம்ம கைவசப்படுத்திடலாம்னு சிக்லீவ் எடுத்துகிட்டு போன ஹீரோயின் ஒயிட்டியோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கா. அடுத்த கொஞ்ச நாள், அதாவது ஒயிட்டி எப்போ காணாமல் போனா 2009 மார்ச் மாதம் தானே, அது வரைக்கும் ஒயிட்டி கூட நட்பாக பழகி ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணி அவளோட ஐடியை ஹீரோயின் திருடியிருக்கா. இப்படின்ற கருத்து கணிப்புக்கு வந்த எக்ஸ் போலீஸ் ஹீரோயின் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கேருந்து அவளோட பேரை தெரிஞ்சிக்க இந்த பேரை வச்சு ஃப்ரெண்டு காப்பு மூலியமா ஹீரோயினோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே எடுத்துடுறாரு. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி டைவர்ஸ் வேற ஆகியிருக்கு. கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் எக்ஸ் போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லி, தம்பி உன் ஆள் பார்க்க தான் கேட்வாக்கில் வர கேஆர் விஜயா மாதிரி இருக்கா, பட் உள்ள முழுக்க முழுக்க சந்திரமுகியாவை பேசாமல் போனவ போகிறான்னு விட்டுட்டு வேலையை பாரு,
திரும்ப திரும்ப அவளையே நினச்சி உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத இப்படின்னு ஏகபோகமான அட்வைஸை போட, எக்ஸ் போலீஸ் என்னதான் சொன்னாலும் சரி ஹீரோயின் கொலை பண்ணியிருப்பான்றதுல ஹீரோவுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. எக்ஸ் போலீஸ் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு, டேய் நீ மாட்டுக்கு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதரா, ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னல, ஹீரோயினோட முதல் புருஷனை நான் மீட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ கேட்க, எக்ஸ் போலீஸும் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாரு. முதல் புருஷன் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். ஹீரோயின் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், ஹீரோயினோட அப்பா ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு ஆள் ஊரை விட்டு ஓடிட்டான். கடன் கொடுத்த பூரா பேரும் ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வயசானவங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே கடன்காரங்களோட தொல்லை தாங்க முடியாமல் அவங்களும் இறந்து போக தனியாக அனாதியாக நின்றுட்டு இருந்த ஹீரோயினை முதல் புருஷன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஹீரோயின் அம்மா இறந்ததுமே கடன்காரங்க தொல்லை ஒழிஞ்சிருமான்னு பார்த்தா அதுதான் இல்லை, குடும்பத்தில் பேலன்ஸ் இருக்கிறது ஹீரோயின் தானே. ஹீரோயினுக்கும் முதல் புருஷனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க சந்தோஷமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கடங்காரனுங்க முதல் புருஷனுக்கு எக்கச்சக்கமான தொல்லைகளை கொடுத்துருக்காங்க. இந்த தொல்லையினால் சம்மந்தமே இல்லாமல் முதல் புருஷனோட அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து அவங்க படுகையில் கிடக்க, ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டே வராது, உன்னை கூட வச்சுக்கிட்டா நான் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் போல், நீ நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ராஜாத்தி, அப்படியே ஊரை பார்த்து போன்னு டைவர்ஸையும் பண்ணிவிட்டு ஹீரோயின் ஊரில் இருக்க அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான்னு சொன்னதுனால கையில் செலவுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் முதல் புருஷன் ஹீரோயினை இறக்கி விட்டுருக்கான். இது வரைக்கும் தான் அவனுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு மட்டும் காட்டுறாங்க. ட்ரெயின் ஏறலாம்னு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினை, இந்த பாதை வெடிப்பு அந்த பச்சோந்திங்க மாதிரியே இருக்குங்கள கடன்காரனுங்க, இவனுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து ஓ கடனையும் வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறீங்களோ, எங்கம்மா போயிடுவேன் எங்களை விட்டு, உங்கள்கிட்டலாம் வாயால் கேட்டுட்டு இருந்தால் கடனை கழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தை போடு, எங்கள் கூட வான்னு சொல்லி ஹீரோயினை தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கானுங்க. அடுத்த ஒரு வருஷம் ஹீரோயின் அவனுங்க கூட தான் இருந்திருக்கா. ஒரு வருஷம் இவனுங்க ஹீரோயினை என்ன பண்ணானுங்கன்றது தெரியலை. ஒரு வருஷம் கழித்து ஹீரோயின் இந்த ஊரில் இருக்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறதா சொன்னான்ல, அந்த வீட்டுக்கு டாக்ஸியில் வந்து இறங்க ஹீரோயினோட உடம்பு முழுக்க காயும், ஹேர் ஸ்டைல்லாம் ப்ராஸ்டியூட் வச்சிருக்க மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. இதிலிருந்தே நம்மளால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது இல்லையா, கடன்காரனுங்க ஒரு வருஷமாக ஹீரோயினை ப்ராஸ்டியூட்டாக மாற்றி வச்சுருக்கிறானுங்க. இது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சும் சரி இதை பற்றி எதுக்கு கேட்டு அவன் மனசை காயப்படுத்திக்கிட்டுன்னு இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ ஹீரோவும் எக்ஸ் போலீஸும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்கலாம்னு வர, நடந்த கதையெல்லாம் சொன்ன ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இனிமேல் அந்த கடன்காரனுங்க ஹீரோயினை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நான் அவளை வெளியூருக்கு அனுப்பிட்டேங்க, அடுத்த ஒரு வருஷம் கழித்து அவள் என்னை பார்க்கலாம்னு வந்தா, வந்தவளுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நான் தான் அவளோட ஆஃபீஸுக்கும் சிக்லீவை சொன்னேன்னு இவன் சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த டேட்டில் ஹீரோயின் அட்மிட் ஆனான்னு பார்த்தா 2008 December 8-11 வரைக்கும் ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கா. இதே டேட்டில் தான் ஒய்டியோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஹீரோயின் இங்கே இருக்கும் பட்சத்தில் இவன் ஒய்டியோட அம்மாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இதோட இங்கே ஹீரோவுக்கும் எக்ஸ் போலீஸுக்கும் கொடுக்குற இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஒய்டி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே அவளோட பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றது தான். என்ன அது பெண் குழந்தையா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, கடங்காரானுங்க ஹீரோயினை வச்சுருந்தானுங்கல்ல, என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்கன்னு தெரியல, ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தைய பெத்தெடுத்துருக்கான். இந்த குழந்தைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வேலைக்காக போன ஹீரோயின் நடுவில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃப்ரெண்டு கால் பண்ணதும் மறுபடியும் இந்த ஊருக்கு வர குழந்தை இறந்து போச்சு. இந்த வருத்தம் தாங்காமல் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அடுத்த 3 ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஒய்டியோட சொந்த ஊருக்கு போன ஹீரோ ஒய்டியை பற்றி விசாரிக்கிறப்போ அவள் அம்மா இருந்ததுக்கப்புறம் வெளியூர் போயிட்டாங்க, அங்கே ஒரு பொண்ணு கூட தங்கி இருக்கிறதா கான்டாக்ட் நம்பர் கூட ஹீரோவுக்கு கொடுத்து அனுப்புனாங்களே. ஆல்ரெடி ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணியிருப்பார், பட் அந்த பொண்ணு ஃபோன் எடுத்துருக்க மாட்டா. இப்போ கால் பண்ணி ஹீரோவை நேராக வர வச்சு ஒய்டியை பற்றின சில தகவலை சொல்கிறா. ஒய்டியும் இந்த பொண்ணும் கொஞ்ச நாள் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்கா. இந்த விஷயத்த ஒய்டியோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னதும் எக்ஸ் போலீஸ் ஒய்டியோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏமா இந்த ஒய்டிக்கு புதுசாக யாராச்சும் ஃப்ரெண்டு கிடைச்சாங்களா இல்லை அவளுக்கு அன்யூஷுவலாக ஏதாச்சும் நடந்துதான்னு விசாரிக்க, ஆமாங்க அவளோட மெயிலெல்லாம் அடிக்கடி யாரோ திறந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அவள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனா, ஏன்னா அந்த டைமில் தான் அவளோட அம்மா இறந்து போய் இன்சூரன்ஸ் காசு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் யாரோ மெயிலை நோண்டிட்டுருக்காங்களேன்னு ரொம்ப கடுப்பானா. அதோட அவளுக்கு அடிக்கடி பிராங்க் கால்ஸும் வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்சூரன்ஸ் பணம் வந்ததும் ஒரு ஃப்ளாட்டை வாங்கலாம்னு போயிருக்கா. போன இடத்துல புதுசாக அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிருக்கா. ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை ஒய்டி எனக்கு அனுப்புனா. இதுதான் அந்த ஃபோட்டோஸ்னு ஒய்டி ஃப்ரெண்ட் ஒய்டி அனுப்பின ஃபோட்டோவை எக்ஸ் போலீஸ்கிட்ட காட்ட வச்சாங்க. பாருங்கள் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, ஃபோட்டோவில் ஒய்டி கூட ஒன்றா இருக்கிறது ஹீரோயின்.
ஸோ ஒயிட்டி எப்போ கோலின்ன்ற கம்பெனிக்கு போனாலோ அப்பையிலேருந்தே ஹீரோயின் ஒயிட்டியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஒயிட்டியோட அம்மா இறந்ததும் அவங்கள தவிர இவளுக்கு வேற யாராச்சும் சொந்தம் இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒயிட்டிக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வருதோ அந்த லெட்டர்ஸ் யார் யார் அனுப்புனாங்கன்றத ஹீரோயின் நோண்டியிருக்கா. அதோட துணை இல்லாமல் இருந்த ஒயிட்டியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்காக அவளுக்கு பிராங்க் கால்ஸையும் பண்ணி சே நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு ஒயிட்டி யோசிச்சுட்டு இருக்க டைமிங்கில் கேஷுவலாக ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஹீரோயின் ஒயிட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகியிருக்கா. அடுத்தது ஒயிட்டி அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு போனாலா அதே டைம் ஒயிட்டி கூடவே ட்ராவல் பண்ண ஹீரோயின் இவ கூட ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழக ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை தான் ஒயிட்டி ஃப்ரெண்டு ஹீரோகிட்டையும் எக்ஸு போலீஸ்கிட்டையும் காட்டினான். அடுத்தது யாருமே இல்லாத நமக்கு சரியான கம்பெனி கிடச்சி போச்சுன்ற எண்ணத்தோட ஒயிட்டி ஹீரோயினை தான் கூடவே கூப்பிட்டு புதுசாக வாங்கின அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வைக்க இந்த எக்ஸ்பீரியான எலி பேஸ்ட்டு ஹீரோயின் சும்மா இருப்பாளா? ஒயிட்டி அதே வீட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணி டெட் பாடியை எங்கே போட்டான்றது தெரியலை. கொலை பண்ணி பிளட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டியோட ஐடி கார்டில் தாம் பேரை மாற்றிக்கிட்டு ஹீரோயின் ஒயிட்டியாக வாழ ஆரம்பிச்சிருக்கா. இதெல்லாம் எதுக்காக? இனிமேல் அந்த கடன்காரனுங்க தன்னை வந்து பிடிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. இதுவரைக்கும் ஒயிட்டியோட பேரில் ஹீரோயின் வாழ்ந்தா. ஒயிட்டி கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் கட்டாமல் அவன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு இல்லையா? அந்த விஷயம் முத முதல்ல வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே நம்ம யாருன்றது வெளியே தெரிஞ்சிட போதுன்றதுக்காக அவ எஸ்ஆ இருக்கா. இதுக்கு முன்னால் அடையாளத்தை மாற்றிக்கணும்னு நினச்ச பொண்ணு இப்போ திரும்ப மாட்டிக்கிட்டதும் மறுபடியும் அடையாளத்தை மாற்றணும்னு நினைப்பாளா நினைக்க மாட்டாளா? கண்டிப்பாக நினைப்பா இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் அவளை தடுத்தே ஆகணும்னு எக்ஸு போலீஸ் ஃப்ரெண்டு காப்புக்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோயினுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்க ஹீரோயின் தான் கொலை பண்ணான்றதுக்கு உண்டான எந்தவித எவிடன்ஸும் இல்லை. இறந்து போன ஒயிட்டியோட பாடி கூட கிடைக்கல இல்லையா? அதனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஃப்ரெண்டு காப்பு சொல்ல அந்த பக்கம் கிளினிக்கில் இருந்த ஹீரோவுக்கும் அடுத்தது ஹீரோயின் எந்த பொண்ணை தேடி போக போகிறான்ற சிந்தனை தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் காலினுன்ற கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது தான் ஒயிட்டின்ற ஒரு நபரோட டீட்டெயிலே அவளுக்கு தெரியும். இதே மாதிரி அந்த இடத்துக்கு வாலண்டியர் கஸ்டமராக வந்த வேற ஒரு பொண்ணோட டீட்டெயிலை கூட எடுத்து வச்சிருக்கலாம்ல. இப்போ அதை யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டுன்னு இங்கே வந்த எக்ஸ் போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்ல அப்படி அப்போ ஒயிட்டி கூடவே வந்த கஸ்டமர்ஸில் இப்போ யார் தனியாக இருக்கா, அவங்களுக்கு யார் துணை இல்லைன்றத தேட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மாட்டுறா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒயிட்டிக்கு நடந்த மாதிரியே ப்ராங்க் கால்ஸ் வர்றது, லெட்டரை கலைக்கிறது இப்படி ஏதாச்சும் நடந்துதான்னு விசாரிக்க ரொம்ப நாளாக அது நடந்துட்டு தாங்க இருக்குது, நானும் போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், பட் யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொன்ன பொண்ணு அடுத்தது தூக்கி போடுறா பாருங்க ஒரு குண்டை. நான் 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டானாங்க. நேற்று அந்த பொண்ணு நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணான். இன்னும் 2-3 நாளில் ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுதான், அதுக்குண்டான இன்விடேஷனை எனக்கு கொடுத்தான்னு இந்த பொண்ணு சொல்ல இவ வேலை செய்கிற இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் இந்த பொண்ணை மீட் பண்ண வந்தது ஹீரோயின். ஸோ ஹீரோயின் அடுத்து தூக்க போகிற பொண்ணு இதுதான்னு போலீஸ் கெஸ் பண்ண இந்த பக்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் போலீஸ்கிட்ட பேசின பொண்ணோட வீட்டு ஜன்னலில் ஒருத்தவன் லாலிபாப்பை தூக்கி அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடுறதை எக்ஸு போலீஸ் பார்த்துடுறாரு. யார்ரா அந்த மூக்குத்தி குத்துன மூதேவின்னு யோசிச்ச எக்ஸு போலீஸ் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணி அந்த ஃபாலோவர் மறுபடியும் வீட்டுக்கிட்ட வந்ததும் அவனை கொக்கி போட்டு தூக்கி யார்ரா நீ எதுக்கிட்ட அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, நீ தான் அவள் வீட்டுக்கு வர லெட்டர்ஸ்லாம் நோண்டியா, நீ தான் அவளுக்கு ப்ராங்க் கால்ஸ்லாம் பண்ணுறியான்னு விசாரிக்க ஐயோ ஜி சத்தியமாக இதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது ஜி, கிட்டத்தட்ட 1000 நாள் அந்த பொண்ணை நான் சும்மா மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அந்த பொண்ணை நான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், மிச்சப்படி இந்த மாதிரி நான் எதையுமே பண்ணலை, ஆனால் அடிக்கடி இந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியே நான் இன்னொரு பொண்ணை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு ஃபாலோவர் சொல்ல நீ பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு தானான்னு பாரு அப்படின்னு எக்ஸ் போலீஸ் ஹீரோயினோட ஃபோட்டோவை தூக்கி காட்டுறாரு. ஜி இதே பொண்ணு தான் ஜி, இவ்வளோ தான் ஜி நான் பார்த்தேன்னு ஃபாலோவர் சொன்னதும் கன்ஃபார்மே ஆகி போயிடுது ஹீரோயின் இந்த பொண்ணை தான் தூக்க போகிறான்னு. இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டுருக்க கேப்லேயே ஹீரோயின் ஒயிட்டியை கொலை பண்ணால, கொலை பண்ணி சூட்கேஸில் பாடியை போட்டு ஒரு ஆற்றுக்குள்ளே போட்டிருப்பா போல. இப்போ அந்த சூட்கேஸ் ஆற்றுக்கு மேலே வர ஒயிட்டியோட டெட் பாடி போலீஸ்க்கு கிடச்சிருது. இப்போ அக்யூஸ்டை பிடிச்சா மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அதான் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காள் ஹீரோயின் அந்த பொண்ணை, எப்படியும் ஹீரோயின் பார்ட்டிக்கு வருவா, அங்கேயே வச்சு அவளை தூக்கிடலாம்னு எக்ஸ் போலீஸ் ஃப்ரெண்டு காப்புன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பக்கம் கிளினிக்கில் இருந்த ஹீரோவுக்கு நர்ஸ் மூலியமாக ஒரு தகவல் தெரிய வர தக்காளி அங்கே வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. அப்பி மாம்னு ஆரம்பத்தில் ஒரு லேடியை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அவளுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இன்டர்நெட்டில் புதுசாக அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதாகவும் அவளுக்கு பூனையெல்லாம் கிஃப்டாக அனுப்பி நீ நானும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் வான்னு இன்டர்நெட் ஃப்ரெண்டு பப்பி மாமா கூப்பிட்ருக்காங்க. பப்பி மாமும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு பொருளை கிளினிக்கில் மறந்து வச்சுட்டதுனால நர்ஸுக்கிட்ட சொல்லி அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நர்ஸ் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல
இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது. உடனே நர்ஸுகிட்ட, ஏமா பப்பி மாமுக்கு ரீசெண்டாக யாராச்சும் பிராங்க் கால் பண்ணாங்களா, அவங்களோட மெயிலை யாராச்சும் நோண்ன மாதிரி அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்க, எப்படி ஜி பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி பக்காவா சொல்றீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ரீசெண்டாக நடந்திருக்குன்னு நர்ஸு சொன்னது தான். கார் சாவியை கையில் எடுத்த ஹீரோ, இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற விஷயத்த தயவு செஞ்சு எக்ஸ் போலீஸ்கிட்ட சொல்கிறாத, நான் போயிட்டு வரேன்னு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்ப. மேட்ரு புரியுதா உங்களுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்ச கஸ்டமர்ஸோட டீட்டெயிலை வச்சு இப்போ ஹீரோயின் பொண்ணை தூக்க போகிறதா போலீஸ்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினும் ஹீரோ கூட ஒன்றா இருந்த டைமிங்கில் ஹீரோவோட கிளினிக்கில் இருந்த கஸ்டமர்ஸோட டீட்டெயிலை செக் பண்ணி அதில் பப்பி மாம செலக்ட் பண்ணியிருக்கா. ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சும் இவர் உயிருக்குயிராக ஹீரோயினை காதலிக்கிறதுனால போலீஸில் ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுன்னு எக்ஸ் போலீஸ்கிட்ட விஷயத்த சொல்லாமலே ஹீரோ கிளம்பி போக, ஹீரோ போனதுமே நர்ஸு எக்ஸ் போலீஸ்கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா. உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தவனோட காரை பிடுங்கின எக்ஸ் போலீஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே ஃப்ரெண்டு காப்புக்கு கால் பண்ணி உடனே அந்த இடத்துக்கு வர சொல்ல, ஏன் எதுக்கு என்னன்னு அவன் 1000 கேள்வி கேட்குறான். டேய் மயனஸ் தடவனை மாங்கொட்ட சொன்னா வந்து தொலையேண்டா, ஏண்டா கேள்வி கேட்டு என்ன சாவடிக்கிற அப்படின்னு எக்ஸ் போலீஸ் ஃப்ரெண்டு காப்பா திரிட்டு இருக்க, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார் இல்லையா ஹீரோ, இவர் பலவித தேடுதலுக்கு அப்புறம் பப்பி மாமா கண்டுபிடிச்சி, ஏண்டி உனக்கு ஃப்ரெண்டா பழகிறதுக்கு ஆளே கிடைக்கலையா, ஒயும் போயும் ஒரு குலகாரி கூட ஃப்ரெண்டா பழகிற, இதுதானே நீ பழகின பொண்ணு அப்படின்னு ஹீரோயினோட போட்டோவை காட்ட, இவளும் ஆமான்னு சொல்றா. ஓ எங்கேயாச்சும் செத்துக்கித்து தொலைய போகிற அப்படின்னு பப்பி மாமா அலர்ட் பண்ணி ஹீரோ அனுப்பி வைக்க, அவள் எஸ்கலேட்டரில் இறங்கி வரா. அதே டைமிங் ஹீரோயின் எஸ்கலேட்டரில் மேலே ஏறி போகிறா. ரெண்டு பேரும் நேர் எதிரில் வரும் பொழுது ஹீரோயின் பப்பி மாமா பார்த்து ஸ்மைலை போடுறா. பட் பப்பி மாமாக்கு தான் ஹீரோயின் யாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஐயோ இந்த நிழல் உலக நீலாம்பரியா இவ கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு பப்பி மாம் பதட்டத்தோடு அங்கேருந்து ஓட ஹீரோயின் எஸ்கலேட்டரில் மேலே ஏறி வந்ததும் அங்கே ஹீரோ நிற்கிறாரு. இன்னமும் ஹீரோயின் கொலை பண்ணியிருப்பான்றதை ஹீரோ நம்பவே இல்லை. ஸோ ஹீரோயினை பார்த்து, சத்தியமாக நீ அதை பண்ணலல்ல, எனக்கு தெரியும் நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு, உன் வாயால் நீயே சொல்லு நீ அதை பண்ணலை தானே அப்படின்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சி கேட்க, ஹீரோயின் ஒரே வார்த்தையில், நான் தான் அதை பண்ணேன், எனக்கு ஒரு வழி தெரியல, இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்னை குப்பை மாதிரி மடித்து தூக்கி போட்டுட்டானுங்க, திரும்ப அவனுங்களோட டார்ச்சர் எனக்கு வரக்கூடாதுன்னா நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லைன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே அவளோட நிலமையே சொல்கிறா. கடைசியாக ஹீரோ கேட்குற ஒரே கேள்வி, நீ என்னை லவ் பண்ணியா இல்லையான்றது மட்டும்தான். ஹீரோயின் அதுக்கு இல்லவே இல்லைன்னு தலையை ஆட்ட, சரி போ நான் உன்னை போலீஸில் மாட்டி விட மாட்டேன், எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக ஆயிருன்னு ஹீரோ ஹீரோயினை வழி அனுப்பி விட, இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத எக்ஸ் போலீஸ் பார்த்துடுறாரு. ஸோ பின்னாலேயே போய் ஹீரோயினை மடக்கிய, வைட்டியோட பாடி கிடச்சிருச்சு, ஸோ நீ மாட்டிக்கிட்ட, மரியாதையாக சரண்டர் ஆகிடுன்னு ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்க, கீழே போலீஸ் படையே வரதை ஹீரோ பார்த்துடுறாரு. ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தானே எக்ஸ் போலீஸ்கிட்ட விஷயத்தையே சொல்லாதன்னு ஹீரோ சொன்னார். இப்போ போலீஸ் எல்லாம் வரதுனால எங்கே நம்ம ஆள் மாட்டிக்க போகிறான்னு மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை தேடி வர, ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த ஹீரோயின் எக்ஸ் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியாக மொட்டை மாடிக்கு ஓடி வந்து எட்ஜில் நிற்கிறா. அம்மாடி சொன்னா கேளு ஒழுங்காக என்கிட்ட வந்துருன்னு எக்ஸ் போலீஸ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, ஹீரோயினை தேடி ஓடி வந்தார் இல்லை ஹீரோ, அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஒன்று கொஞ்சம் லாங்லேயே நிற்கிறாரு. செல்லா குட்டி தப்பான முடிவு எடுத்துடாத அப்படின்னு ஹீரோவும் கத்திட்டு இருக்க, ஹீரோவை பார்த்து ஒரு துளி கண்ணீரை சிந்தின ஹீரோயின், நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்னு மேலேருந்து கீழே விழுந்து அவளோட உயிரையும் விட்டுடுறா. அவள் என்ன தான் தப்பே பண்ணான்னு தெரிஞ்சாலும் ஹீரோவோட காதல் உண்மையானது இல்லை. ஸோ தான் காதலி இறந்துட்டான்ற துக்கத்தில் கதறி அழுது ஹீரோ துடிச்சிட்டு இருக்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற மெசேஜோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டடா, பை பை.